அங்கிகளின் சிறப்பியல்புகள் என்ற அலகினை நாம் நோக்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வலகை கேட்பதன் மூலம் நீங்கள் உறுத்துணர்ச்சி என்றால் என்ன என்பதனையும், ஜெய்பாக்கம் என்றால் என்ன என்பதனையும், வளர்ச்சியும் விருத்தியும் நிகழும் சந்தர்ப்பங்களையும், உயிருள்ளதோ உயிரற்றதோ என கூற முடியாதவற்றையும், வைரஸின் கட்டமைப்பையும், வைரஸினால் பரப்பப்படும் சில நோய்களையும் அறிந்து கொள்வீர்கள். உறுத்துணர்ச்சியும் ஜெய்பாக்கம் தூண்டல். அங்கிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தவல்ல செறிவுடைய சூழலில் ஏற்படும் மாற்றங்கள் தூண்டல் எனப்படும். துலங்கல். புற அகச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப அங்கிகள் காட்டும் செயற்பாடுகள் துலங்கல் எனப்படும். உறுத்துணர்ச்சி. புற அகச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப அங்கிகள் துலங்கலை காட்டும் ஆற்றல் உறுத்துணர்ச்சி எனப்படும். விஜய்பாக்கம். தூண்டலுக்கான துலங்கலை காட்ட அங்கங்கள் யாவும் ஒருங்கிணைந்து தொழிற்படுதல் விஜய்பாக்கம் எனப்படும். தூண்டலுக்கு துலங்கலை காட்டும் சில சந்தர்ப்பங்கள். உதாரணமாக, நாம் நெருப்பு சுட்டவுடன் கையை எடுக்கின்றோம். எனவே இதில் நெருப்பு சுடுதல் என்பது ஒரு சூழலில் ஏற்படும் மாற்றம் என தூண்டலாக கருதப்படுகின்றது. நமது கையை அது சுடுகின்றது, நாம் உடனே அதன் கையை எடுக்கிறோம். இது துலங்கலாக காணப்படுகின்றது. தாவரங்களுக்கு ஒரு திசையில் ஒளியை வழங்கும் போது அவை அந்த திசையை நோக்கி வளர்கின்றன. எனவே இதுவும் தூண்டலுக்கு துலங்கலை காட்டும் சந்தர்ப்பமாகும். தொட்டாட்சினிங்கி தாவரம். நாம் அந்த தாவரத்தை கையினால் தொடும்போது அதன் இலைகள் குவிகின்றன. எனவே இதுவும் ஓர் தூண்டலுக்கு துலங்கலை காட்டும் சந்தர்ப்பம் ஆகும். வளர்ச்சியும் விருத்தியும். பல்கல தாவரங்களினதும் விலங்குகளினதும் வாழ்க்கை தனிக்கலத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. தனிக்கலம் பிரிவடைந்து குறித்த தொழிலை ஆற்றுவதற்காக வியத்தமடைந்த இளையம் தோன்றும். மனித சூலும் விந்தும் கருக்கட்டலடைந்து உருவாகும் நுகம் கருப்பையில் முளையமாக விருத்தியடைந்து பின் குழந்தையாக மாறுகின்றது. விந்து சூலோட சேரும் படத்தினை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். இது கருக்கட்டல் என அழைக்கப்படுகின்றது. கருக்கட்டப்பட்ட நுகம் படத்தில் காணப்படுகின்றது. நுகத்தில் உள்ள கலங்கள் மேலும் பிரிகையடைந்து முளையமாக மாறுகின்றது. முளையம் மேலும் விருத்தியடைந்து மூல உருவாக மாறுகின்றது. பின்னர் அது குழந்தையாக பிறக்கின்றது. அங்கியொன்றின் கலம் வரையறுக்கப்பட்ட அளவே வளர்ச்சியடையும். எனவே அங்கியொன்றின் வளர்ச்சிக்கு கலத்தின் வளர்ச்சி பங்களிப்பு செய்வதுடன் கலப்பிரிவு மிகப்பெரிய பங்கினை ஆற்றுகின்றது. தனிக்கலங்களில் கலத்தின் பருமன் கன அளவில் அதிகரிப்பது வளர்ச்சியாக கருதப்படுகின்றது. தனிக்கலங்களில் கலங்களின் சிக்கத்தன்மை அதிகரித்து செல்லுதல் விருத்தி எனப்படும். உயிர்க்கலம் ஒன்றின் உலர் திணிவில் ஏற்படும் மீளா அதிகரிப்பு கல வளர்ச்சி எனப்படும். வளர்ச்சியும் விருத்தியும் மூன்று படிகளில் நிகழ்கின்றது. ஒன்று, மீளாத வகையில் கலங்கள் பருமனில் அதிகரித்தல். இது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மாத்திரமே நிகழும். கலப்பிரிவு மூலம் கலங்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்லுதல். கலங்கள் குறித்த தொழிலை செய்வதற்காக வியத்தமடைதல். எனவே வளர்ச்சியும் விருத்தியும் மூன்று படிகளை நீங்கள் அவதானித்தீர்கள். தாவர வளர்ச்சியை அளவிடுதல். இது ஒக்சனோமானி என அழைக்கப்படுகின்றது. காட்டி
அளவிடை, நூல், சுமை ஆகிய பகுதிகளை கொண்டு இந்த கருவி அமைக்கப்பட்டுள்ளது. சட்டி தாவரத்தின் நுனியானது நூலினால் கட்டப்பட்டு கப்பியினோடு செலுத்தப்பட்டு மறுமுனையில் சிறிய சுமையொன்று கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. எனவே தாவர மெதுவான வளர்ச்சியடையும் போது சுமையானது சற்று கீழ் நோக்கி இறங்கும். அதன்போது அது அந்த கப்பியை சுழற்றும். இலை மறு சேமை முனையினூடாக வரும்போது கப்பி சுழலும். கப்பியுடன் சேர்ந்து நீளமான காட்டி அசையும். எனவே தாவரத்தின் சிறிய வளர்ச்சி அதிகரிப்பு இங்கு பெரிய அளவிடையாக காட்டப்படும். உயிர் உள்ளனவோ உயிரற்றனவோ என கூறுதல் சிரமமான சில உயிர் தோற்றங்கள். முட்டை, வித்துக்கள், வைரஸ். நகம், தலைமயிர். உயிருள்ளது போன்ற தோற்றப்பாட்டினை காட்டும் சில உயிரற்ற பொருள்கள். முருகை கற்கள், நீரலை, பாறைகள், பளிங்குகள். பளிங்குகளும் வளர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. வைரஸ், இவற்றை இலத்திரன் நுணுக்குக்காட்டியினூடாக மாத்திரமே அவதானிக்க முடியும். எனவே மிக மிக சிறியது ஆகும். நியூக்ளிக் அமிலத்தினையும் அதனை சூழ புரத உறையையும் கொண்டது. பல்வேறு பருமன்களிலும் பல்வேறு தோற்றங்களிலும் காணப்படும். எவ்வித அனுசேப தொழிற்பாடுகளையும் காட்டுவதில்லை. உயிர்க்கலங்களில் மாத்திரமே தொழிற்படக்கூடியதாக இருப்பதனால் அவை கட்டுப்பட்ட ஒட்டுண்ணிகள் ஆகும். வைரசுகள் காட்டும் ஒரே ஒரு உயிரியல்பு இனப்பெருக்கம் செய்தல் ஆகும். வைரசுகள் சிலவற்றின் படங்களை அவதானிக்கிறீர்கள். இது தற்போது உலகை ஆட்டி படைத்த எபோலா வைரஸ் ஆகும். எய்ட்ஸ் வைரஸ், ஹியூமன் இம்யூனோ வைரஸ், அதன் அமைப்பை காண்கிறீர்கள். இன்ஃப்ளூவன்சா வைரஸ், பாக்டீரியா விழுங்கி வைரஸ், அதன் புரத உறையை காணக்கூடியதாக உள்ளது. வெளிப்புறமாக உள்ளது புரத உறை எனப்படும். அதன் உட்புறமாக டிஎன்ஏ காணப்படுகின்றது. வால் எனப்படும் அமைப்பினையும் வால் நார் எனப்படும் அமைப்பினையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. வைரஸின் இனப்பெருக்கம். வைரஸ் விருந்து வழங்கி கலத்தின் கலமென்சவை சிதைத்து தனது டிஎன்ஏயை அதனுள் செலுத்துகின்றது. இந்த டிஎன்ஏ ஆனது விருந்து வழங்கி கலத்தில், அதாவது பாக்டீரியா கலம் ஒன்றில், பல மடங்கு இரட்டிப்படைந்து பெருகுகின்றது. பின்னர் அவை தம்மை சூழ புரத உறையை உருவாக்குகின்றது. உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான வைரசுகளாக மாறி கலமென்சவை சிதைத்து கொண்டு வெளியேறுகின்றன. வைரஸினால் பரப்பப்படும் நோய்கள். விலங்கு வைரஸ் நோய்கள், டெங்கு ஆவோ எனப்படும் வைரஸினால் பரப்பப்படுகின்றது. எய்ட்ஸ், ஏச்ஐ வைரஸ், பிடிசுரம் இன்ஃப்ளூவன்சா வைரஸ், எபோலா வைரஸ். அதே போன்று தாவர வைரஸ் நோய்கள், மிளகாய் இலை சுருட்டல், வாழையின் கொத்துமுனை நோய், குருமன் நோய். மிளகாய் இலைகள் எவ்வாறு சுருளடைந்துள்ளன என்பதை நீங்கள் படத்தில் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அதே போன்று வாழையின் கொத்துமுனை நோய் வைரஸினால் ஏற்பட்டதை, அதன் தண்டு பகுதி எவ்வாறு பாதிப்படைந்து காணப்படுகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. கொழிப்பு, உடல் தொழிற்பாட்டினை நிகழ்த்துவதற்காக உடல் அங்கங்கள் யாவும்
ஒருங்கிணைந்து தொழிற்படுதல் இஜைபாக்கம் எனப்படும். தனிக்கலம் ஒன்று குறிப்பிட்ட அளவிற்கே வளர்ச்சியடையும். எனவே அங்கிகளின் வளர்ச்சிக்கு கலப்பிரிவு அத்தியாவசியமானதாகும். தாவர வளர்ச்சியை அளவிட ஒக்சனோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. வித்துக்கள், முட்டை போன்றன உயிருள்ளனவோ உயிரற்றனவோ என கூறுதல் கடினமாகும். வைரசுக்கள் உயிருள்ளனவற்றிற்கான இயல்புகளையும் உயிரற்றனவற்றிற்கான இயல்புகளையும் காட்டுகின்றன.